இன்னைக்கு ரெசிபி அவல் தயிர் பாத் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்ப பாக்கலாம். இது வந்து திக்கவல். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சாலே இந்த மாதிரி உதிர உதிரா நல்லா ஊறி இருக்கும். இதை நல்லா அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தாளிச்சு போட்டுறது வந்து அவலை நம்ம சேர்த்துக்கலாம். அவளுக்கு தேவையான அளவு சால் சேர்த்துக்கலாம். தாளிச்சு போட்டதுக்கப்புறம் புளிப்பு இல்லாத தயிர் வச்சுருக்கேன், அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிர் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து அவல் தயிர் அப்படியே அவல் தயிர் வந்து அப்படியே தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப 2 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளோட அவல் தயிர் பாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட்.